அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல் வந்து தொடங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பல வகையான தளங்கள் உள்ளது. எப்படி சொல்கிறது, இப்போது சமையலுக்கு, ஆன்மீகத்துக்கு, செல்ஃப் டிஃபென்ஸுக்கு, ஒவ்வொரு சம்மந்தம் பல தரப்பட்ட மக்கள் இதில் பயணம் பண்ணுறாங்க. அதை பார்க்குறதுக்கும் இருக்காங்க வியூவர்ஸ். ஆனால் இது வியூவர்ஸ்க்கு வந்து பயனுள்ளதாக இருக்குதா அப்படின்னு வந்து இது சொல்கிறத விட, இந்த யூடியூப் சேனல் தொடங்குறதே வந்து பார்த்திங்கன்னா உலக பொதுமறைன்னு சொல்கிற மாதிரி இது உலகத்துள்ள அனைத்து மதம், இனம், மொழி, பயிரோட கொஞ்சம் வழிவிடும் பயிரோட நான் சொல்கிற விஷயம் வந்து தமிழில் தான் இருக்குது. ஆனால் உலகையே வந்து உலகத்தில் உள்ள எல்லா கண்டங்களிலும் நாடுகளிலும் வசிக்கிற நம்ம தமிழ் மக்கள் வந்து இதை எப்படி கொண்டு போடுறது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது இந்த எல்லா மதத்துலேயும் இந்த பக்தின்ற ஒரு பொருளை தான் வச்சு எல்லோரும் நம்ம முன்னோக்கி, கடவுளை நோக்கி முன்னோக்கி நம்ம போகிறோம். பக்தி, அந்த பக்தி வந்து என்னென்னா அதுக்கு வந்து அறிவியல், விஞ்ஞானம் இதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். அந்த பக்தின்ற விஷயத்தை, பக்தியை முழுசாக உணர்ந்தவங்க அந்த விஞ்ஞானத்தில் மட்டும்தான் அந்த புரிதல் ஏற்பட்டு என்ன நடக்குதுன்னு வந்து நம்ம முழுசாக புரிஞ்சிக்க முடியும். அதோட சக்தியும் வந்து இந்த பிரபஞ்சத்து சக்திக்குள்ளே நம்ம போகும்போது அதோட ஏற்படுற அந்த வீரியம் இருக்குதுன்னா அதை உணர முடியும். இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே மெய்ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். விஞ்ஞானத்தோடு எப்போயுமே அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லா விஞ்ஞானிகளும் தேடி நிற்காங்க என்ன நடக்குது இந்த பூமியிலன்னு தேடி நிற்காங்க. மக்கள் வந்து நம்ம வந்து ஒரு கூட்டுக்குள்ளே அடப்பட்டிருக்கோம், நம்மளுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, இந்த நோய் என்ன இப்படி வந்து எல்லோரையும் பாதிக்குது அப்படின்னு அதை நம்ம சிந்திக்கணும். அந்த சிந்திக்கிறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு செயல் தான் இந்த யூடியூப் சேனல் இப்போ பண்ண போகிறோம் நாங்கள். இது கர்ணையின் உருவமான முண்டக்கனிமன் தாயும் எம் குருநாதர் ஸ்ரீ நாகசூரிய சுவாமிகள் இந்த உலகத்தை வழிநடத்தும் சக்தி இங்கே பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம். அந்த மாபெரும் சக்தி வந்து இந்த உலகத்தில் வந்து நடத்தாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. இந்த ஆத்ம ரீதியாக வந்து புரிஞ்சவங்களுக்கு புரியும். மெய்ஞானத்தில் வந்து ஆத்ம ரீதியாக வந்து அந்த சக்தியை உணர்ந்தவங்களுக்கு புரியும். பாமர மக்களும் சாதாரண மக்களுக்கும், படித்த மக்களுக்கும், இந்த மாதிரி யூடியூப் சேனலை பார்க்குறவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களோட கடமை, செய்ய வேண்டியது எங்கள் கடமை, செஞ்சிடறோம். இந்த நோயோட முழு விவரத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அது தவிர்த்து இங்கே நீங்கள் யோசிக்கலாம், சிந்திக்கலாம், என்ன அவங்க நாகசூரிய சுவாமிகளே முதன்மைப்படுத்துகிறீங்களே அப்படின்னு. இங்கே நிறைய மகான்கள், சித்தர் புருஷர்கள், குருமார்கள், ஞானிகள், தவசீலர்கள், சித்த பெருமாக்கள், குருமார்கள் எல்லாம் இருக்காங்க. இந்த யுகத்தை, இப்போ நடக்கிற இந்த யுகத்தோட வேலைகளை செய்வங்க, இதை நடத்தி காட்டுறவங்க, அதோடய மாபெரும் சக்தியை வாங்கினவங்க, அந்த வரத்தை வாங்கினவங்க, இந்த தேவாத தேவ தேவிகள் கடவுளோடும் சிவபெருமானோடையும் நாராயண பெருமானோடையும் அந்த வரத்தை வாங்கினவங்க ஸ்ரீ நாகசூரிய சுவாமிகள் தான். அவங்க நினைக்கிறது மட்டும்தான் இந்த உலகத்தில் நடக்கும். அதை மீறி ஒரு அணுவும் அசையாது. சிந்திங்க. இது வந்து என்னென்னா நாங்கள் அதை ஆவணப்படுத்தும் போது ஒவ்வொரு வாட்டி நீங்கள் சிந்திக்கலாம். அதுக்கான தளம்தான் இது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மாபெரும் சக்தி இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து முன்பதிவிட்டு நீங்கள் அதை வந்து குன்னிப்பாக கவனிக்கணும். முன்பதிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு தான் செய்வாங்க. இதை நடக்க போகுது, இந்த நிகழ்வு நடக்க போகுது, இந்த விபத்து நடக்க போகுது, இந்த சீற்றம் புயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணிட்டு பிறகு அந்த நிகழ்வுகள் அனைத்தும் நடக்கும். அது இப்போ நடத்தி காட்டி
என்ன காரணத்துக்காக, என்ன காரண காரியத்துக்கு, என்ன கர்மாக்காக, எந்த விதி பலனுக்காக, இதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இதை அனைத்தையும் வந்து முன்கூட்டியே பதிவு பண்ணி இந்த உலகத்தில் நடத்தி காமிச்சுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த மதத்தை சார்ந்தவங்க சரி, எந்த இனம், மொழி, பாலினம், நீங்கள் எப்படி பிரிவுகள் பிரித்தாலும் சரி, இந்த பூமியில் நம்ம எல்லோரும் ஒன்று தான். மரம், செடிகள், நாய்கள், விலங்கினங்கள், ஊர்வன, பரப்பன, பறவை, இதில் எல்லாம் எப்படியோ நம்மளும் அது ஒன்று தான். நம்மளும் அதில் ஒன்று. நம்ம மட்டும்தான் இங்கே சூப்பர் ஹியூமன்ஸ் மாதிரி நம்ம தனியாக நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது. இந்த பூமி வந்து எல்லா உயிரினங்களுக்கும் சமமான ஒரு இடம். இங்கே வந்து நம்ம மட்டும்தான் வாழணும்னு நம்ம நினச்சதுனால மட்டும்தான் இப்படியா போகிற ஒரு இழப்பு நம்ம சந்திச்சு நிற்கும். இது தொடரும் நம்ம திருந்தாதவரை. இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். எல்லோரும் சிந்திச்சு பாருங்கள், நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்ம வாழ்நாளில். பிளாஸ்டிக்கில் கப் பை வாங்க எல்லாம் வாங்கிட்டு போவோம், அங்கங்கே வாங்கி தூக்கி போடுவோம். இதெல்லாம் நடைமுறையில் தெரிஞ்ச விஷயம். நான் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நடைமுறை நடக்கிறதா, இவன் என்ன புதுசாக சொல்கிறான், புதுசாக சொல்லலை. நீங்கள் செஞ்ச வேணை இங்கே வினையாக வந்து முடியுது. நம்ம ஒவ்வொரு செயலும் ஒரு வினையாக வந்து நிற்குது. அந்த பெரும் வினை தான் இப்போ இது உயிரினங்கள் அடித்து சாப்பிட்டு. 24 மார்ச் 2020 தமிழகமும் இந்தியாவும் சொல்லுது லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்கணும், இந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு. எல்லோரும் வந்து தனக்கு தேவையான, அடுத்த கட்டம் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைக்கலாம், வாங்கினாங்க. அதையும் தாண்டி மீன் கடையிலையும் இறைச்சி கடையிலையும் கறி கடையிலையும் மக்கள் அலமுது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையாக சனிக்கிழமையே வாங்கி டம்ப் பண்ணுறாங்க. தேவையானதை கறியை வாங்கி வைக்கிறாங்க. உணவுப் பொருளை அத்தியாவசியமாக உயிர் வாழ்கிறதுக்கு வைக்கலாம். உயிர் போகுதுன்னு சொல்கிறோம், இன்னொரு உயிரை வந்து அடித்து சாப்பிட்றாங்க. அப்போ எங்கே நிற்கும் இந்த நிலைமை? சிரிச்சு பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. அதிகமாக நம்ம பண்ணது மற்ற உயிரை வாழாமல் செஞ்சது. அதனால் வேணா இன்றைக்கி வீட்டுக்குள்ளே எல்லோரும் முடங்கியிருக்கிறோம். நன்றி. ஓம் குருவே தினம்.